ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி நான் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் சித்தப்பா கால் பண்ணார். கால் பண்ணி பாப்பா 12th முடிச்சுட்டேன், அவளை ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணி விடலாமான்னு கேட்டார். நான் என் தங்கச்சிக்கிட்ட கேட்டேன், என்னமா பண்ணுற கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணி விட்டுமா இப்போ வேண்டாம். அவள் தான் சொன்னேன், இல்லை நான் ஃபஸ்ட்டு நான் ட்ரிப் போயிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னோம். அதுக்கு நான் என் தங்கச்சி கிட்டே சொன்னேன், சிஎஸ்சியில் இருக்குது இப்போ நிறைய கோர்ஸ், அதனால தான் ஒன்று பண்ணுற ஃபோர்ஸ்ன்னு சொன்னேன். ஃபைனலாக ஒரு வழியாக என் தங்கச்சி கூட்டிகிட்டு நானும் அந்த சிஎஸ்சி சென்டருக்கு உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோன்னு தான் தெரியும் அந்த ஆம்பியன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரியே இல்லை, அது வந்து ஒரு மினி ஸ்கூல் மாதிரி அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. அங்கே இருக்க ஒரு சென்டர் ஹெட் கிட்ட நம்ம பேசிட்டு இருந்தோம், அவர் தான் வந்து நமக்கு பிரைஸ் டீடைல்ஸ் எவ்வளோ டியூரேஷன் எவ்வளோன்றது சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் வச்சுட்டு சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொன்னார். இதில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 hour வந்து அவங்க தியரி எடுப்பாங்க, நெக்ஸ்ட் 1 hour வந்து ப்ராக்டிக்கல் இருக்கும். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. என் தங்கச்சி நினச்சா சம்மர் லீவில் போகணும் கோவா, நான் அவளை சேர்த்து விட்டேன் சம்மர் கோர்ஸ் ஜாவா. இந்த சென்டரோட லொக்கேஷன் அண்ட் காண்டாக்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப்